இறைவனது அருளும் பாவியும். அருள் ஒரு பாவிக்கு எவ்வாறு உதவக்கூடும்? பாவி பாவியாகவே இருக்க அது உதவி செய்யாது. பாவி தன் பாவத்தை விட்டு விடுவதற்கு அது உதவும். அதாவது, நான் உனக்காக ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாவியை தள்ளிவிடாது. அது எப்பொழுதும் அவன் பாவம் செய்து கொண்டிருக்கும் போதும் கூட அவனுடன் இருக்கத்தான் செய்கிறது. அவன் தொடர்ந்து தன்னுடைய பாவத்தில் வாழாமல் அதிலிருந்து வெளிவர உதவி கொண்டிருக்கிறது. இதற்கும், நீ கெட்டவன், அதனால் நான் உன்னை பேண மாட்டேன், நான் உன்னை என்னிடமிருந்து வெகு தொலைவிற்கு வீசி எறிந்து விடுவேன், உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இதுதான் பொதுவான கருத்து. கடவுள் என்னை விலக்கி வைத்து விட்டார் என்று சொல்ல கேட்கிறோம். அது அப்படி அன்று. உன்னால் இறைவனது அருளை உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் அது எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. மிகப்பெரிய பாவிகளிடமும் மிகப்பெரிய குற்றவாளிகளிடமும் இருக்கிறது. அவன் விரும்பினால் அவனை மாற்றுவதற்காக, அவனுடைய குற்றத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அவனை விடுவிப்பதற்காக அது வேலை செய்கிறது. அது அவனை விலக்கி விடுவதில்லை, ஆனால் அவன் தீமை செய்வதில் அது அவனுக்கு உதவி செய்யாது. அப்படி செய்தால் அது அருளாக இருக்க முடியாது.